சேலத்தில் நடைபெற்ற ஸ்டார்ட் அப் இந்தியா போட்டி நிகழ்ச்சிகள் இளைஞர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை தற்போது காணலாம். 100 இளைஞர்களை என்னிடம் தாருங்கள், பாரத தேசத்தை மாற்றி காட்டுகிறேன் என்றார் வீரத்துறவி விவேகானந்தர். அவரின் வழியில் சர்வதேச அரங்கில் வலிமையான இந்தியாவை உருவாக்கிடும் விதமாக இளைஞர்களை தொழில் முனைவோராக மாற்றிடும் வகையில் மத்திய அரசு ஸ்டார்ட் அப் இந்தியா எனும் திட்டத்தினை செயல்படுத்தி வருகிறது. முன்பெல்லாம் தங்களது கனவு திட்டத்தினை நிறைவேற்ற இளைஞர்கள் பல வழிகளில் முயற்சிக்க வேண்டியிருந்தது. ஆனால் தற்போது இளைஞர்களை மற்றவர்களுக்கு வேலை வழங்கும் தொழில் முனைவோராக மாற்றும் வகையில் ஸ்டார்ட் அப் இந்தியா திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக கல்லூரி மாணவர்களின் புதுமை கண்டுபிடிப்புகளுக்கான யோசனைகளை ஊக்கப்படுத்தும்படி மத்திய அரசின் மனிதவள மேம்பாட்டுத்துறை உத்தரவிட்டுள்ளது. இதன் அடிப்படையில் சேலம், தருமபுரி, நாமக்கல் மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டங்களைச் சேர்ந்த கல்லூரி மாணவர்களுக்கான ஸ்டார்ட் அப் இந்தியா போட்டிகள் சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தில் நடைபெற்றன. போட்டிகளை பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் ஜெகநாதன் தொடங்கி வைத்தார். இந்த போட்டிகளில் 100 மேற்பட்ட கல்லூரிகளைச் சேர்ந்த மாணவ மாணவியர் கலந்து கொண்டு தங்களது யோசனைகளை தொழில் முனைவோர் முன்னிலையில் தெரியப்படுத்தினர். மாணவர்களின் யோசனைகளை எப்படி வணிகமாக மாற்றி அதனை ஸ்டார்ட் அப் நிறுவனமாக எவ்விதம் உருவாக்குவது என்பது குறித்து மாணவர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டது. ஸ்டார்ட் அப் இந்தியா திட்டத்தின் கீழ் வழங்கப்பட்ட பயிற்சிகள் வாயிலாக எதிர்காலத்தில் வேலை தேடுபவர்களாக இல்லாமல் வேலை கொடுப்பவர்களாக மாற முடியும் என மாணவ மாணவியர் நம்பிக்கை தெரிவித்தனர். சிலர் காலேஜ் முடிச்சுட்டு வேலைக்கு போகலான்னு பார்ப்பாங்க. ஸோ என்னோட கனவு என்னன்னா ஆண்டர்பிரினர்ஷிப் பண்ணி நம்ம ஒரு 10 பேருக்கு வேலை கொடுக்கலாங்கிறது தான் கனவு. ஸோ கவர்மெண்ட் இதுக்கு எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்கன்னா எங்களோட ஸ்டார்ட் அப்க்கு வந்து இன்சியலா ஃபண்டிங் கொடுக்குறாங்க. அண்ட் தென் கனெக்டிங் வித் நிறைய நெட்வொர்க்ஸ் கூட கனெக்ட் பண்ண வைக்கிறாங்க. இதெல்லாமே எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. என்னோட ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா வந்து ஆவாரம் பூவில் வந்து டீ ப்ராடக்ட் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ அதை பத்தின எல்லா டீடைல்ஸும் ரெடி பண்ணி பேக்கேஜிங் பண்ண வரைக்கும் பண்ணிட்டேன். அண்ட் தென் நவ் என்ன இப்போ என்ன ப்ராடக்ட் இருக்குன்னா அதை எப்படி மார்க்கெட்டுக்கு கொண்டு வரதுன்னு தெரியாது. அந்த டைம்ல இந்த ஸ்டார்ட் அப் இந்தியா வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. என்னோட ஸ்டார்ட் அப் ஐடியா என்னன்னா ஃபார்ம் கேட் அப்படிங்கிற ஒரு ஆப்பை டெவலப் பண்றதுதான். இந்த ஆப்ல வந்து 2 பேரும் பெனிஃபிஷியல் பண்ணுவாங்க, அதாவது ஃபார்மர்ஸ் அண்ட் கன்சியூமர்ஸ். இந்த ஆப்ல எந்த ஒரு இன்டர்மீடியேட்டரும் இருக்க மாட்டாங்க. ஃபார்மர்ஸ் வந்து அவங்க போடுற ஹார்வெஸ்ட்க்கும் ஹார்ட் ஒர்க்குக்கும் ஃபேர் பிரைசிங் கிடைக்கும். வேற கன்சியூமர்ஸ்க்கு வந்து ஹைலி அண்ட் ஃப்ரெஷ்லி குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ் கிடைக்கும். இந்த ஐடியாவை நாங்கள் பிசினஸா கன்வெர்ட் பண்றதுக்கு இந்த ஸ்டார்ட் அப் பிளாட்ஃபார்ம் எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. தேங்க்யூ.